ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது ஒரு ஆல் இந்தியா என்ஐஆர்எஃப் ரேங்குடு இன்ஸ்டியூட். அழகான சுற்றுச்சூழலில் தரமான கல்வியோட மிக சிறப்பான கம்பெனிகளில் வேலைவாய்ப்புகளும் உருவாக்கி தருகின்றன. பிடெக், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம், பிடெக் ஐடி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு ஆன்லைன் மூலம் அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனே சேரவும், பலமான கல்வி வாழ்வை பெறவும். ஹலோ மீடியா நெட் ஃபார் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2021 பத்தின ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். எஸ், ஐபிஎல் 2021 யுஏஇல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ செப்டம்பர் டு அக்டோபர் வந்து நடக்க போகுது. அதுக்கான வேலைகளை பார்த்தீங்க அப்படின்னா, பிசிசிஐ ரொம்ப மும்முரமாகவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், இதோட செகண்ட் ஹாஃப் தான், கிட்டத்தட்ட 33 மேட்சஸ் தான் இருக்கு இல்லையா. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டக்கு டக்குன்னு நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் முடிஞ்ச கையோட பார்த்தீங்க அப்படின்னா, டி20 வேர்ல்டு கப்பும் வந்து ஆரம்பிக்க போகுது. ஓகேவா? ஸோ டி20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு டோர்னமெண்ட் வந்து இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்ல இருக்கிற பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்காக வந்து பிசிசிஐ வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசிக்கிட்டு தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நியூசிலாந்து பிளேயர்ஸ் வந்து வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு டவுட் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலாந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னோடே நியூசிலாந்து வந்து எங்களோட அவைலபிலிட்டியும் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்திருக்க நியூஸ் வந்து உண்மையுமே ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, நியூசிலாந்து பிளேயர்ஸ் வந்து தங்களோட அவைலபிலிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணியிருக்காங்க, நாங்கள் வர்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லலை. அங்கே இருக்கிற ஒரு அந்த போர்டோட ஹெட் வந்து சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக நியூசிலாந்து பிளேயர்ஸ் வந்து ஐபிஎலுக்கு வந்து அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ அவங்க அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் டி20 வேர்ல்டு கப்பும் வந்து விளையாண்டுட்டு தான் வந்து நாடு திரும்புவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஐபிஎல் ஃபேன்ஸ் மத்தியிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ்னஸை பரப்புற மாதிரி, அப்பா ஒரு பிரச்சனை ஓவர் பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதாகிட்டு இருக்கு. ஆல்ரெடி வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸும் வந்து அவைலபிலிட்டி, ஸோ நம்ம அதை பற்றி ஆல்ரெடி வந்து சொல்லிட்டோம். இப்போ நியூசிலாந்து பிளேயர்ஸோட அவைலபிலிட்டியும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ நியூசிலாந்து பிளேயர்ஸும் வராங்க. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எஸ்ஆர்ஹெச்சோட நம்ம தலைமை கேன் வில்லியம்சன் வந்துருவாப்புல, அண்ட் மும்பை இந்தியன்ஸோட ட்ரென் போல்ட் வந்துருவாப்புல, அண்ட் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட சேன்னர் வந்துருவாப்புல. ஸோ இது மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் நியூசிலாந்து பிளேயர்ஸ் இருக்காங்களோ அவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிள் ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அப்டேட். அண்ட் அவங்க இங்கே வந்துட்டு டி20 வேர்ல்டு கப்லாம் முடிச்சுட்டு அந்த டோர்னமெண்ட் அப்படியே முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளம்புறாங்க. அண்ட் நியூசிலாந்து வந்து அதுக்கப்புறம் கூட வந்து லைக் இங்கே டெஸ்ட் இருக்குது இந்தியாவோட. ஸோ மேபி அந்த டெஸ்ட் பிளேயர்ஸ் மட்டும் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஃபியூச்சரில் நம்ம பேசிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நியூசிலாந்து பிளேயர்ஸ் வரப்போகிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே வந்து பண்ணிடுங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கிறேன். அனிதன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி.